ஹை ஹை எவ்ரிமன். ஸோ நிஃப்டி அதோட குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாள் கூட இல்லை, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஒரு ஒரு செல்லிங் நடுவில் ஒரு பையிங் இழுத்து மேலே கொண்டு போயிடுவாங்க. பட் அதை மீறி வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய செல்லிங் நடந்திருக்கு. ஏன்னா ஹெவி பையிங்கும் இருந்தது, நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை மீறி செல்லிங். அதை விட என்னென்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி மந்த் அண்ட் க்ளோஸு அதுலேயே வந்து இந்த அளவுக்கு ட்ராக் டவுன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நான் டூ டேஸ்க்கு முன்னாடி சொன்னேன், எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல, இந்த ஏற்கனவே விழுந்தது பார்த்திங்களா, இந்த ஃபால் இதுக்கான ஷார்ட் கவரிங் இங்கே வந்து ஹெவியாகவே நடந்தது. ஸோ என்னென்னா, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஓரளவு இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஜோனில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷார்ட்டை இனிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் செல் அடிச்சிருக்காங்க வந்துட்டு. அதுவும் நெக்ஸ்ட் மந்தோட தான் டேரெக்டாக வாங்கிட்டால் அவங்களுக்கு வந்து கவரிங் தேவையில்லை, ஹோல்டிங்லேயே வச்சுருக்கலாம் வந்துட்டு. ஏன்னா அப் டு த எண்ட் வரைக்குமே பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்றைக்கி கவரிங்கே நடக்கலை. இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த க்ளோசிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17,900 புட்டும் சரி, அண்ட் தென் 17,800 கால், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபாயில் இருந்து 17,900 புட்டு வந்து மார்க்கெட் 17,800 கிட்டே இருக்கும்போது 50 ரூபா இருந்தது. ஏன்னா 100 பாயிண்ட் டவுன் த லைனில் இருக்குது ஃப்ரம் த பாயிண்ட்லேருந்து. பட் அப்போயே தெரிஞ்சிருச்சு, ஓகே இன்னொரு 50 பாயிண்ட் வந்து கவர் ஆகி தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகணும். அண்ட் தென் அதோட ஆவரேஜ் ப்ரைஸு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அதை வந்து இந்த எண்டிங்லேருந்து 50 ரூபா வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிவர்சல்னு எடுத்துக்க முடியாது வந்துட்டு. இந்த ரேலி ஒருவேளை நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபால்க்கு வந்து இந்த ஜோன்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்டாவது உங்களுக்கு வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து எப்படினாலும் இந்த மந்தோட ஏற்கனவே அடித்த ஷார்ட்டை வந்து அது கவர் பண்ணி ஆகணுமே. பட் ஆனால் அந்த கவரிங் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஃப்ரெஷ் ஷார்ட்டு நெக்ஸ்ட் மந்தில் தான் அடிச்சிருக்காங்க. அதனால தான் அது வந்து எண்டு வரைக்குமே கவர் ஆகாமல் அப்படியே ஹோல்டிங்லேயே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை தாங்க நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ரீட்டெய்லர்ஸ் வந்து சண்டை போடலாம். அதாவது என்னென்னா, ஒரு ரேலியில் வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் மார்க்கெட்டுக்கு தேவை. ஆனால் அதை பண்ண விடாமல் நாங்கள் எல்லா இடத்துலையுமே தடுப்போம், எவ்ரி ஃபாலோ வந்து திருப்பி பை பண்ணி ஏற்றோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்மளால் ஃபைட் பேக் பண்ண முடியாது. அண்ட் தென் அந்த பேனிக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மக்கள் வந்து வெளியில் வந்துடுவாங்க ஈஸியாக. கேப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி நடந்த இதில் வந்து கரெக்டான லெவல் போய் வராதவங்க வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி பிரச்சனை தான் வந்துட்டு. சி நேற்று இது நடந்தது பார்த்திங்களா, இந்த செல்லிங் அண்ட் தென் இந்த கட்டு, இதை பார்த்தோன்னே நேற்றே வந்து புட்டு வாங்கி வச்சிட்டேன். பட் என்னென்னா, அரௌண்ட் இந்த ஜோனில் வந்து ஓரளவு 100 ரூபாய்க்கு வாங்கும்போது 160 ரூபா வரும்போது வெளியில் வந்தாச்சு. ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய ஃபால் இது வந்து கண்டினியூ ஆகுன்றதுலாம் யாருக்குமே தெரியாது, யாருமே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. சரி, இப்போது நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 17,900 800 புட்டு, ஈவன் 18,000 புட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 மடங்கு 20 மடங்கு ஏறி இருக்குது. ஈவன் இந்த 13,800 புட்டு பேங்க் நிஃப்டியோடலாம் பார்த்திங்கன்னா காலையில் 5 ரூபா இந்த ஜோனில் வந்துட்டு, ஹை பார்த்திங்கன்னா 320 ரூபா, அதாவது 60-70 மடங்கு ஏறி இருக்குது சாலிடாக. இதே நம்ம க்ளோசிங் பேசிஸில் தான் பார்க்க முடியும். ட்ரேடிங்கில் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கேயே எடுத்துங்க, இது வந்து வெறும் 3 மினிட்ஸ் கேண்டில் தான், 3 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த ஒரு கேண்டில் மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட 156 ரூபா, இதோட ஹை பார்த்திங்கன்னா 300 ரூபா, கிட்டத்தட்ட 150 ரூபா. ஸோ இப்போ இங்கே எங்கேயாவது இருக்கிறவங்க வந்து 150 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஹிட் அடிச்சிடும். அண்ட் தென் இந்த கேண்டில் பாருங்கள், அதே மாதிரி 220, அண்ட் தென் இதோட லோ வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா. ஸோ 120 ரூபா ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து ப்ளே ஆச்சுன்னா, இந்த இடத்துல அவங்க லாங்கே வச்சுருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுட்டு தான் அவங்களுக்கு வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த ஜர்க்கு இது எல்லாமே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்போது ஆகா 10 மடங்கு ஏறிடுச்சு, 50 மடங்கு ஏறிடுச்சு, வச்சுருந்துருக்கலாமேனு தோணும். பட் யாராக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் போட போகிறாங்க, அது ஹிட் தான் ஆக போகுது. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு வகையில் பிரச்சனை அப்படின்னா, பையர்ஸ்க்கு இன்னொரு லைனில் லைக் சீங்க பாருங்க, இப்போ வந்து நான் காலையில் இங்கே வந்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவு கவர் ஆகி திருப்பி ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜோன்லேருந்து எல்லாருமே லாங் எடுத்திருப்பாங்க. அதாவது புட்டு வாங்கி ஏற்கனவே ஒருத்தரெலாம் போட்டுருந்தாங்க, ப்ராஃபிட் எடுத்துனேன். பட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் கவர் ஆகும்னு நினச்சி நிறையா கால் ஆப்ஷன் வாங்கி காலையில் புட்டில் எடுத்த ப்ராஃபிட்டையும் வந்து நாங்கள் வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஸோ பிரச்சனையும் அது தாங்க, நம்ம ஒரு லெவல் ஓகே நம்ம முடிஞ்சிருச்சு நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னு யாருமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு நான் சொன்ன மாதிரி, இப்போ நான் அரௌண்ட் இங்கே எங்கேயாவது வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இவ்வளோ பெரிய ஃபால் பார்த்தாங்கன்னு வச்சுக்காக மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னு கரெக்டாக இந்த எண்டில் போய் திருப்பி புட்டை பிடிப்பாங்க, அது மேலே போய் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடும்.
ஸோ ஓவரால் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நல்ல மார்க்கெட்டு ஷார்ட் போயிருந்தால் ஹெவியாக எடுத்துருக்கலான்ற மாதிரி தோணும். பட் இல்லை, உள்ளே இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விட மாட்டீங்க. ஏன்னா இது பெரிய ரேலி இல்லைனாலும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு கவரிங். அது இந்த ஜோன் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து 17,900 கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேலியிலே வந்து 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா போச்சு. அடுத்து இந்த ஒரே ஒரு கேண்டிலில் 40 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு வந்துடுச்சு, திருப்பி வந்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் பை போட்டுட்டு திருப்பி ஓகே ப்ராஃபிட்டில் இருக்கோம், நீங்கள் செல்லு போடுறதுக்குள்ளே உங்களோட நீங்கள் வாங்கின ரேட்டோட கீழே போயிடும் அந்தளவுக்கு இருந்தது. இது யாருக்குன்னா ஒரு வேலை யாராவது வாங்கி வச்சுட்டு என்ன தான் நடக்குதுன்னு ஃபுல்லாக விட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இல்லை வாங்கிட்டு மறந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வேணால் இன்றைக்கி ஹெவி ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இல்லை அந்த ஹெட்ஜிங்காக ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இன்றைக்கி ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே டைம் கொடுத்துருக்காது. பட் வித் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு போனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் பிரச்சனை தான். அண்ட் தென் ஸ்டாக் நேற்று அல்லது இந்த ரீசன்ட் டைமில் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு 10-15% வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து லாஸ் தான் இருக்கும். ஈவன் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தவங்களோட வேல்யூவேஷனும் இன்றைக்கி வந்து ஓரளவு இன்றைக்கி எரோடு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து யாருமே எஸ்கேப் ஆகிருக்க முடியாது அன்லஸ் அன்டில் அவங்களோட அந்த மணி மேனேஜ்மெண்ட் ஓரளவு காலையிலேயே வந்து அவங்க ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு குவிட் ஆனவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் வந்து தப்பிச்சிருக்க முடியும். மற்றபடி இன்றைக்கெலாம் சண்டை போட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம்தான் வந்து மார்க்கெட்டில். ஓகே, நம்ம லெவல்ஸ் இன்றைக்கி அதை கிளியராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த லெவல் தான் நேற்று நம்ம பார்த்துருந்தது, இந்த 190 அப்படிங்கிறது அது தொடவே இல்லை. அங்கேருந்தே உங்களுக்கு கிளியர் செல்லிங், இதுதான் பார்த்தீங்களா இந்த பேண்டு தான் நம்ம வச்சுட்டு இருந்தது. ஸோ இது ரிவர்சல் போயும் உங்களுக்கு மறுபடியும் போய் அதனால் அந்த 80ங்கிற லெவலை உடைக்க முடியல. ஸோ இதுவே நம்ம கிளியர் இண்டிகேஷன் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது. அண்ட் தென் 30 உடைச்சிது, 30 ஹோல்ட் ஆகலை, கிளியர் ரிவர்சல், எல்லா லெவல்ஸையும் தட்டிடுச்சு பாருங்கள் வந்துட்டு. ஸோ ஃபைனலாக 17,900. ஸோ இப்போ நம்ம கிளியர் பேஸ்மெண்ட் இங்கே தான் இருக்குது, 750 கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் அந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் இம்பார்ட்டண்டான லெவல். சாரி, 790 ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே கிளியர் சப்போர்ட் எடுத்தது, இங்கே பாருங்கள் 1, 2 திருப்பி இங்கே மறுபடியும் இந்த இடத்துல இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்ட லெவல். ஸோ அந்த 790 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது கிட்ட வரைக்கும் போயிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்துட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு அந்த செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, இதை வந்து நம்ம ரிவர்சல்னு எடுத்துக்க முடியாது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஓரளவு கேப் அப் இருந்தாலும் மறுபடியும் அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஒஸ்ட் கேஸ் கன்சாலிடேஷன் தாங்க, இந்த மார்க்கெட்டை வந்து திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி ஓரளவு நிறுத்தி செகண்ட் ஆஃப் ஏதாவது இழுத்தால் தான். பட் அதுவுமே பார்ப்போம், நாளைக்கு வந்து 18:30 மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இல்லை அட்லீஸ்ட் அந்த சைக்காலஜிக்கல் லெவல் 18,000 மேலே, ஏன்னா வீக்லி க்ளோசிங் ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அது நடக்கலை அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மேபி அந்த தீபாவளிக்கு முத நாள் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்காக அன்னைக்கு வந்து கொஞ்சம் இழுத்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் கிளியராக வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது இன்னமும் வந்துட்டு. ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் அதாவது இதில் சொல்கிற மாதிரி முதல் ஏன்ட்ருந்து தான் சார் ஆரம்பித்தேன், அப்புறம் ஒருத்தனை விடலை அப்படிங்கிற மாதிரி எல்லா பாரபட்சம் அடிச்சிருக்கு. ஒரு 4-5 ஸ்டாக் தான் பாருங்கள், ஒரு 50 இருக்குண்ணா இதில் வந்துட்டு க்ரீனே ஒரு 4-5 தான் பார்க்க முடியுது. அதில் இண்டஸ்இன்ட் பேங்க்லாம் ஆச்சரியம், நார்மலாக வந்து நெகட்டிவில் இருப்போம், ஆனால் பாசிட்டிவ் இன்றைக்கி 7-8% பாசிட்டிவில் இருந்தான் காலையில் வந்துட்டு. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதுவுமே செல்லிங் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ வந்து அன்னைக்கு ஏற்றினாங்க, இன்றைக்கி வந்து இறக்குறதுக்கு வசதியாகிடுச்சு. ஏன்னா 4% அப்படிங்கிறது மார்க்கெட்டை ட்ராக் டவுன் பண்ணுறதுக்கு பெரிய லெவல் ஹெல்ப் பண்ணும். இவங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த லெவல் வந்துருச்சுங்க கரெக்டாக. ஸோ இந்த 800 இங்கே ஆரம்பிச்ச ஜோன். ஸோ இப்போ இந்த 800 கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு, அப்போ இந்த கேப் வந்து இப்போவே வந்து க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு மார்க்கெட்டை என்ன ட்ராக் டவுன் பண்ணால் இதில் என்ன 30 பாயிண்ட் கையில் இருக்குது. ஸோ சப்போஸ் 770 கிட்டே கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக இனிஷியேட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு. ஸோ HDFC அதை வந்து அந்த கடைசியாக கொஞ்சம் உழுக்காட்டுறதுக்கு இதை தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வந்துட்டு. இந்த ஃபால் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இருந்தது HDFCயில்.
ஸோ 1580 அதையும் உடச்சுன்னா 1550 அண்ட் தென் 1500 தான் லாஸ்ட் சப்போர்ட் அதுக்கு. இவன் என்னங்க பண்ணான், இப்போ ஏற்கனவே ஏறினதே கொஞ்சம், அதில் இவன் இவன்லாம் இன்றைக்கி டாப் லூசர்ஸில் ரெண்டாவது என்னமோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அதானி போட்டு அதுக்கப்புறம் ஏறினதே 30-40 பாயிண்ட்டு, அதை அடித்து பழைய லெவல் திருப்பி 220 கொண்டாண்டாங்க. அவன் மாதிரி 2 மடங்கு நான் 5 மடங்குன்னு ஏறி நிற்கிறான் வந்துட்டு, அவங்கள எல்லாத்தையும் விட்டாங்க வந்துட்டு. நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அதான் அந்த ஒரு பிஸ்னஸை மட்டுமே பிடிச்சிட்ருக்காங்க, அதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு ஹோட்டல்ஸு நிறையா இது எல்லாமே இருக்குது வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு. சென்ட் இது ஸ்டேட் பேங்க்கு இந்த சேனல் விட்டு வெளியில் வந்துட்டான் பாருங்கள், கிளியராக உடைச்சதுக்கப்புறம் கிளியர் செல்லிங். ஸோ மார்க்கெட் பிட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, அதான் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் நமக்கு நெக்ஸ்ட் வீக் தீபாவளி இருக்குது, ஹோல்டிங்கில் இல்லாதவங்கள ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு வாரம் விட்டுருங்க, என்னமோ அடிச்சுட்டு மார்க்கெட் எங்கேயோ ஒரு இடத்துல வரட்டும், தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ட்ரேடர்ஸ்க்கு அது 10,000 பாயிண்ட் மேலே இருந்தானா 10,000 பாயிண்ட் கீழே இருந்தானா பிரச்சனையே கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்பாங்க, அவங்களுக்குமே இப்போ வந்து இன்டெசிசிவ் மோடில் தான் இருக்குது, வெயிட் பண்ணால் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கிடைக்கும், ஓகே ஃபால் வந்து நின்றுச்சா திரும்பிருச்சா அப்படிங்கிறது. ஸோ பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் இல்லை, மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. அதாவது மற்ற பிஸ்னஸில் தான் இந்த டைமில் வாங்கலைன்னா இது கிடைக்காது, இதில் நீங்கள் எல்லா நாளும் உங்களுக்கு அந்த 6 மணி நேரம் கடை திறந்துக்கும் போது எல்லா நாளுமே உங்களுக்கு பிஸ்னஸ் ஓடப்போகுது, அதுவும் நிஃப்டி எல்லா நாளுமே ஆக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக அடிச்சுக்கலாம் வந்துட்டு, ஓகேங்களா? தேங்க்யூ.